ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூணு டோக்கனோட அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பல்சர் டோக்கன் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்கோ சிஸ்டமோட, அதுவும் இல்லாமல் லோ சப்ளையோட ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. செகண்ட் வந்து பேபிடாஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பம்பு. அதே மாதிரி ஃப்ரீகாயினும் பார்த்தீங்கன்னா நியர்லி 60% வரையும் பம்ப் ஆயிருக்கு நேற்று. இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பல்சர் டோக்கன் பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டோக்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய டோக்கன் பார்த்துருப்போம், லைக் வந்து கேன்சருக்காக ஒரு டோக்கன், என்விரான்மெண்ட்காக ஒரு டோக்கன், ஓஷனுக்காக ஒரு டோக்கன், அப்புறம் சில்ட்ரன் ஃபண்ட்ஸ்க்காக ஒரு டோக்கன். பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ரீபேசிங் டோக்கன் வித் ரியல் யூஸ் கேஸாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து எதில் புல் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து சூன் வந்து பேன்கேக் ஷாப்பில் வரப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசேல் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ ட்விட்டரில் என்ன வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா பல்சர் டோக்கன் #21 million அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. ஏன்னா இவங்களோட சப்ளை வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப 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 கம்மின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் வெறும் 21 million டோட்டல் சப்ளை தான் இங்கே வச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ளே வந்தாவே எல்லாரும் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஏன் குவார்டர் ட்ரில்லியன்ஸில் தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க வெறும் 21 million தான் வராங்க. அண்ட் இந்த பல்சர் டோக்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எலாஸ்டிக் ரீபேசிங் டோக்கனாக வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இதோட யூட்டிலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் சப்ளை. அண்ட் இவங்களோட ஒயிட் பேப்பரும் நீங்கள் வந்து சும்மா போய் பார்க்கலாம். நான் வேணால் வந்து இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போதைக்கு இவங்களோட ரோட் மேப்பில் வந்து ஆடிட்டோட ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசேல் போயிட்டுருக்கு, அப்புறம் வெப்சைட் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் கம்யூனிட்டி நல்லா புல் பண்ணிட்டு வராங்க. அதேமாரி சில பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு வந்தாங்க. இதான் வந்து ஃபேஸ் ஒன்னாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சூன் போடுத்து இதில் வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. லைக் வந்து நாங்கள் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸாக வந்து மேஜர் பிளாட்ஃபார்மாக வரப்போகிறோம். சூன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, மச் மோர் டு கம் அண்ட் ஸ்டே டியூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேன்கேக் ஷாப்பில் பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் பை பண்ணாங்க, இது வந்து நான் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிறேன். ஏன்னா வெறும் லோ சப்ளையில் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு லோ ப்ரைஸில் ஒரு டோக்கன் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு ட்விட்டரில், நிறைய பேர் இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து தெரிவிக்க தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு இந்த டோக்கனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் வந்து அவங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி வேணால் பாருங்கள். அண்ட் இதோட நீங்கள் சாட் அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பூக்காயின்லேயே பற்றியே பார்த்துக்கலாம். அண்ட் இவங்களோட சப்ளை வைஸ் நம்ம க்ரோர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 2 crore+ வெறும் டோக்கன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி சப்ளை இருக்க டோக்கன். ஸோ அதனால் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் காயின் பாஸ்ட் 1 weekவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நியர்லி வந்து ஒரு 60% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் 24 hours எடுத்து பார்த்தாவே பார்த்தீங்கன்னா 40% கிட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இவங்க வந்து ப்ரொமோஷனில் பல விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட புது வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் NFTs எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இவங்களோட ஹோல்டர்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 600,000+ மேலே எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெஸ்லா மாடல் 3 கிவ் அவே கூட பண்ணுறாங்க இந்த பேபி டாஜ். அண்ட் ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்த்டே ஆனிவர்சரிக்காக 3/4 trillion வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேபி டாஜ் வந்து ஒரு நல்ல அளவில் போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் ஒரு மாஸ் பேர்ன் அது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே விஷயம் தான், ஒரே ஒரு பெரிய மாஸ் பேர்ன். அந்த 250 trillionsல இருக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கிட்ட வந்து பேர்ன் பண்ணிட்டு ட்ரில்லியன்ஸில் எடுத்துகிட்டு வந்தால் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 நல்லாவே பம்ப் ஆகும். பட் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. ஸோ அது வந்து எத்தனை வாட்டி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து ஃப்ரீகாயின் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 70% கிட்ட பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பம்ப் ஆகிட்டு வருது. பெரிய அப்டேட்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து சடனாக பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுது. ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு காயின்னே கூட சொல்லலாம். ரொம்ப நாள் அப்படியே சைலண்ட்டாக தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து செம்மையாக பம்ப் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சாட்டை கூட பார்க்கலாம். நான் வந்து 4 hours கிராஃப் தான் வச்சிருக்கேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பம்ப் ஆயிருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ காயின் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ காயின் வந்து அவ்வளோ நல்லா ஒரு காலத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ்லாம் ஆச்சு ரீசெண்டாக. ஸோ அதனால் அப்படியே கீழே விழுந்தது தான், இன்னும் வந்து மேலே வராமல் இருக்குது. அண்ட் இவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் இன்னும் ஒன்று, அது வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க. ஐ மீன் எப்படி சொன்ன டேட்க்கு வந்து பண்ண மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயம் அந்த மாதிரி பார்த்தாச்சு. ரீசெண்டாக வந்து இவங்களோட ஃப்ரீ ஃபைனான்ஸ் அப்படி அந்த ஸ்வாப் கூட பார்த்தீங்கன்னா எப்போயோ ஒரு டேட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேக்கிங்லாம் என்னத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கணும், இன்னமும் வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்காங்க. லைக் ஸ்டேக்கிங்கு, NFTs அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ ஆனால் கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா கண்டிப்பாக ஃப்ரீ காயினுக்கு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரீ காயினுக்கு ட்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் ட்ரான் பிளாட்ஃபார்மில் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாரி BSCலையும் பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் அதிகமாக வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கை
டேஸ் ரீசெண்டா வந்த இந்த ஃப்ரீ காயின் அப்புறம் வந்து பேபி டாஜ் அப்புறம் இந்த பல்சர் டோக்கன் பத்தின இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.